ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ்டெக் தமிழ். இந்தியில் நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல அதாவது ஒயிட் லிஸ்ட் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே செக் பண்ணிக்க, முக்கியமான சில அப்டேட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை தான் நம்ம எல்லா வீடியிலும் சொல்லிட்டு இருக்கோம். முக்கியமான அப்டேட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அப்டேட் மட்டும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் இப்போ ஒரு ரீசெண்டாக நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது எடிட் செக்ஷன் போகும்போது ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். சப்போஸ் நோட் பண்ணிடலாம், இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்குவீங்க. இதை தவிர்த்து இன்னும் ரெண்டு அப்டேட் இருக்காது உங்களுக்கு சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ இந்த அப்டேட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அப்டேட்னே சொல்லலாம். பொதுவாக நம்மளுடைய ஒயிட்டியில் போயிட்டு நம்ம வீடியோ எடிட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய டைட்டில் டிஸ்கிரிப்ஷனில் எடிட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன், அதே மாதிரி நம்ம வீடியோ பப்ளிக்கில் போடுறோமா ப்ரைவேட்டில் போடுறோமா அந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா டேக் கொடுக்குறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். இது தவிர்த்து இன்னொரு செக்ஷனில் ஆஃப்டர் இந்த பக்கம் போனோம் அப்படின்னா தான் உங்களுக்கு நம்ம வந்து நம்ம வீடியோ மானிட்டேஷன் ஆன் பண்ணிக்கிறதுக்கான செக்ஷன், அதே மாதிரி கமாண்ட் செக்ஷன்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஆப்ஷன் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒரே இதில் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா டேக் வருது. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோ என்ன கேட்டகரி அப்படின்றது, அதே மாதிரி கமாண்டு ஃபில்டர் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இதெல்லாமே இருக்குது. நம்மளுடைய வீடியோக்கு லைக் டிஸ்லைக்லாம் வந்து ஷோ பண்ணுமா ஷோ பண்ணக்கூடாதா, இந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆப்ஷனில் கொடுத்துட்டாங்க. அப்படியே நம்ம மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துக்கலாம். முக்கியமாக டேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே டேக் கொடுக்குறதுக்கு ஆப்ஷன் காணமே அப்படின்ற மாதிரி நீங்கள் தேட வேண்டாம். உங்களுக்கு ஒன்ஸ் பேக் வந்து காட்டுறேன், ஏன்னா இப்போ பிகினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியணும் அப்படின்றக்காக தான் ஜஸ்ட், ஓகேங்களா. ஸோ இந்த மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் தான் நம்மளுக்கு டேக் கொடுக்குறதுக்கான ஆப்ஷனே வருது, ஓகேங்களா. நம்ம டேக் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, ஸோ இந்த செக்ஷனே வருது. இந்த மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் டேக் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ அப்படியே டவுன் பண்ணி வந்து இதெல்லாம் நம்ம டிஃபால்ட்டாக வந்து செட் பண்ணி வச்சிருக்கிற ஆப்ஷன் தான். இதில் நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். தெரியாமல் ரொம்ப ஸ்க்ரோல் பண்ணி டவுன் வரும்போது இங்கே பார்த்திங்கன்னா டிலீட் ஃப்ரம் யூடியூப் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து டேக் கொடுக்குறதுக்கு நம்ம மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி தான் ஆகணும். அப்படி கிளிக் பண்ணி டவுன் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். தெரியாமல் இது இங்கே வந்து கைப்பற்றி டிலீட் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னொருக்கா வெரிஃபிகேஷன் கேட்கும். இருந்தாலுமே நம்ம அந்த டைமிங்கில் வீடியோ அப்லோட் பண்ணணும், அந்த எடிட்டிங் டென்ஷனில் இதெல்லாம் நம்ம இருக்கிறப்போ சம்டைம்ஸ் இது வந்து தெரியாமல் கைப்பற்றி திரும்ப ஏதோ ஒரு பாப்பப் வருது அப்படின்ற மாதிரி கூட கிளிக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 90% கிடையாது, இருந்தாலும் ஒரு 10% நம்ம கொஞ்சம் போல் கேர்ஃபுல்லாக இருந்துக்க வேண்டியது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த டிலீட் ஃப்ரம் யூடியூப் அப்படின்ற ஆப்ஷனை மட்டும் செப்பரேட்டாக இன்னொரு இதில் கொடுத்துருக்கலாம், பட் எல்லாத்தையும் இதிலே கொடுத்துருக்காங்க. அல்லது வந்து பார்த்திங்கன்னா டேக் ஆப்ஷனை மேலேயே கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அந்த மோர் ஆப்ஷனுக்குலாம் வரவே தேவையில்லை. இதில் ஏதாச்சும் செட்டிங்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம செட்டிங்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கலாம். பட் இந்த டேக் ஆப்ஷன் மோர் ஆப்ஷனில் கொடுத்துருக்கறனால கண்டிப்பாக இதை நம்ம கிளிக் பண்ணி வந்தாகணும். ஸோ டேக் கொடுக்கும்போது டிஸ்கால் பண்ணும்போது கொஞ்சம் போல் பார்த்து பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இது முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. முக்கியமாக நீங்கள் வந்து நோட் பண்ண வேண்டிய அப்டேட்டும் கூட, பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த டேக் செக்ஷன் காணும் அப்படின்ற மாதிரி தேட வேண்டாம். உங்களுக்கு இப்போ சப்போஸ் இன்னும் அப்டேட் ஆகலைன்னா ஃபியூச்சரில் அப்டேட் ஆகும். அப்போ வந்து இது போல் தான் நம்மளோட டேக்ஸ் ஆப்ஷன் கொடுத்துக்கணும். ப்ளஸ் வந்து கீழே இருக்கிற அந்த ஆப்ஷனையுமே கொஞ்சம் போல் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க, ஓகேங்களா. ஸோ இது ஒரு விஷயம். இப்போ ரீசெண்டாக அது அப்டேட் ஆச்சு, உங்களுக்கு அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ அடுத்து ரொம்ப சூப்பரான அப்டேட்னே சொல்லலாம். என்னதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒயிட் டி ஸ்டுடியோ ஆப்லேயே இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லிமிட்டட் ஆட்ஸ், எல்லோ கலர் டால் சிம்பிள் வந்துடும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம ஒயிட் டி ஸ்டுடியோ ஆப்லேருந்தே வந்து ரீஅப்பீல் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. ஸோ என்னோடய வீடியோ வந்து கரெக்டான வீடியோ தான், நீங்கள் வந்து தவறுதலாக வந்து லிமிட்டட் ஆட் கொடுத்துட்டிங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒயிட் டி ஸ்டுடியோ பீட்டா டெஸ்க்டாப் மோடில் அப்பீல் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஒயிட் டி ஸ்டுடியோ ஆப்லேருந்தே பண்ணிக்கிறதுக்கான ஒரு அப்டேட் கொண்டு ரொம்ப ரொம்ப சூப்பரான அப்டேட். ஸோ இன்னும் வந்து யார் இருக்கலாம் லான்ச் ஆயிருக்குன்னு தெரியல, ஏன்னா இப்போ நம்மளுக்கு எல்லோ கலர் டாலர் சிம்பிள் அந்த லிமிட்டட் ஆட் வந்திருந்தா தான், அப்டேட் கொடுத்துருந்தாலுமே நம்மளுக்கு அது வந்திருந்தா தான் வந்து வருதா இல்லையான்னு தெரியும். ஸோ வந்து கிரியேட்டர் செல்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது வந்துருந்து அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க, வந்துருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் பிகின் ஸ்டேச்சுடியூஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னதுன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அட்டு மென்ஷன் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா. ஸோ இது வரைக்கும் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் அதை பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர் மேலே இருந்தாலே இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அட்டு போட்டு மென்ஷன் பண்ணி நம்ம சேனல் நேம் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு லிங்க் மாதிரி ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா. ஸோ இந்த அட்டு மென்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே இருந்தாலே இது நம்மளுக்கு வந்து எலிஜிபிள் தான், நமக்கு வந்து ஒர்க் ஆகும், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 12 வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இன்னும் ஃபியூ டேஸில் எல்லா சேனல்ஸ்க்கும் வந்து அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட் இப்போ ரீசெண்ட் அப்டேட் பண்ணாங்க இல்லைங்களா. 500 சப்ஸ்கிரைபர் இருந்தாலே 500 சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருந்தாலே உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி போஸ்ட் எனபிள் ஆகும், ஓகேங்களா. ஸோ 1 வீக் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த எனபிள் பண்ணுறதுக்கு 1 வீக் ஆகும், ஓகேங்களா. நீங்கள் 500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே ரீச் பண்ணி 1 வீக் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு 1 வீக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கம்யூனிட்டி போஸ்ட் எனபிள் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த அட்டு மென்ஷனும் ஒர்க் ஆகும், ஓகேங்களா. 1 வீக் மேலே ஆகியும் இந்த அட்டு மென்ஷன் ஒர்க் ஆகலை அல்லது கம்யூனிட்டி போஸ்ட் எனபிள் ஆகலை அப்படின்னா யூடியூப் தரப்புக்கு ஒரு ஃபீட்பேக் மாதிரி சென்ட் பண்ணி விடுங்க, செக் பண்ணிவிட்டு எனபிள் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ இது ஒரு புது யூடியூபர்ஸ்க்குலாமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கம்யூனிட்டி போஸ்ட் வந்து எலிஜிபிள் பண்ணதே வந்து ரொம்பவே சந்தோஷமான விஷயமும். அதே மாதிரி இப்போ அட்டு மென்ஷனையுமே வந்து
ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. உங்களுக்கு 500 சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருந்தாலே அந்த ஆட்டோமேஷன் ஒர்க் ஆகும் ஓகேங்களா. ரொம்ப சூப்பரான அப்டேட் ஓகே. இந்த மூணு அப்டேட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இம்பர்மேட்டிவாக இருக்கணும் அப்படின்றக்காக புது யூடியூபர்ஸ்லாம் தெரியாமல் ஏதாச்சும் பண்ணிட வேண்டாம். அதே மாதிரி அந்த டேக் ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். அப்படியே இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அந்த அப்டேட்டை வந்து மென்ஷன் பண்ணேன். ஏன்னா நேற்று நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது தான் அந்த அப்டேட் எனபிள் ஆச்சு, அதனால தான் அதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த லிமிட்டட் ஆடை வந்து ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம அப்பீல் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் ஒயிட்டி ஸ்டுடியோ ஆப்லேயே வரப்போகுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பரான அப்டேட். அது ஒயிட்டி ஸ்டுடியோ யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப, அதாவது ஆப்பில் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி வீ இன்ஸ்டியூட் பசங்களாக ஹெல்ப் ஆகிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் ஓகேங்களா. இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் உங்களுக்கு புதிய அப்டேட் பற்றி ஏதாச்சும் வீடியோ வேணும், அல்லது ஆட்சன்ஸ் ரிலேட்டடாக யூடியூப் ரிலேட்டடாக மாண்டிசன் சம்மந்தமாக ஏதாச்சும் வேறு இஷ்யூ இது மாதிரி இருக்குது அப்படின்னாலுமே நம்ம இன்ஸ்டாகிராம் கனெக்ட் பண்ணிக்கங்க. பெல் சர்வீஸ்லாம் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ரெக்கவரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா. தேங்க் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் ஃபார் வாட்சிங். சந்திப்போம், பாய்.